சாதி மத உணர்ச்சிகளால் பிளந்து பிரிந்து கிடந்த தமிழ் தேசிய மக்களை இந்தியர், திராவிடர் என்ற கற்பித கருத்தியல் கோட்பாட்டை உள்வாங்கி தமிழர் என்கிற இன உணர்வற்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை நாம் தமிழர் என்ற இன உணர்வு ஊட்டி இந்த சாதி மத உணர்விலிருந்து பிடுங்கி நாம் தமிழர்கள், தமிழர் தேசிய இனத்தின் மக்கள் என்ற உணர்வூட்டி ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தை இந்த மண்ணில் கண்ட மகத்தான தலைவர் எங்கள் ஐயா சீபாதித்தனார் அவர்கள். தமிழின மக்களால் தமிழர் தந்தை என்று பேரன்பு கொண்டு நேசிக்கப்பட்ட பெருந்தகை, பாமர மக்களும் நாட்டு நடப்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேரார்வத்தில் தினத்தந்தி என்கிற நாளேடு நடத்தி அனைவரையும் அன்றாட அரசியலை அறியும்படி செய்தவர், அனைவருக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் நம்முடைய ஐயா சீபாதித்தனார் அவர்கள். அவர் தொடங்கிய அந்த வரலாற்று பெரும்பணியை வழிவழியே வருகிற அவருடைய பிள்ளைகள் நாங்கள் காலத்தின் தேவை கருதி வரலாற்று கடமையாக இதை உணர்ந்து அவர் வழி பின்தொடர்கிறோம். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்த தலைவர் இன்றைக்கு தமிழ் எந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிறது, ஆனால் தமிழுக்கும் தமிழருக்கும் இது சுடுகாடாக மாறி நிற்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அதுதான் யதார்த்த நிலை. இந்த நிலையிலிருந்து மீள, எழ, வாழ இருக்கிற ஒரு வாய்ப்பு என்பது தமிழின மக்களுக்கு அரசியல் விடுதலை தான். அதை நோக்கி சீபா ஆதித்தனார் அவர்களுடைய பிள்ளைகள் நாங்கள் பேரெழுச்சியாக அவர் போட்டு வைத்த வழித்தடத்தில் பயணிக்கிறோம். அவருடைய நினைவு நாளில் அவர் கண்ட கனவை சமரசமின்றி, தளர்ச்சியின்றி, உறுதியாக நின்று போராடி நிறைவேற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்கிறோம். அதுதான் அந்த மகத்தான பெருந்தகைக்கு நாங்கள் செலுத்துகிற உண்மையான வணக்கமாக இருக்க முடியும். அந்த உறுதியோடு எங்களுடைய ஐயா சீபாதித்தனார் அவர்களுக்கு நாம் தமிழர் பிள்ளைகள் பெருமிதத்தோடும் மகிழ்வோடும் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அது தவிர்க்க முடியாது. அன்னைக்கு வந்து கைக்கிட்ட அச்சு கோர்த்துக்கிட்டு இருந்தோம், கையால் எழுதி கையெழுத்து பிரதி நடத்திக்கிட்டு இருந்தோம். நவீனம், அறிவியல், பரிணாமம், வளர்ச்சிங்கிறது தவிர்க்க முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசன் மின் விளக்கை கண்டுபிடிக்கும் போது மெழுகுவர்த்தி இல்லாத இரவுகளில் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. இன்றைக்கி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். மின்சாரம் இல்லாத இரவுகளில் நம்ம மெழுகுவர்த்தியை தேடுறோம். அதாவது அந்த காலகட்டத்தில் இது இருந்தது. இன்றைக்கி அச்சு ஊடகத்தை விடையும் காட்சி ஊடகம் வேகமாக வளருது. காட்சி ஊடகங்களை விட கையில் இருக்கிற ஊடகம் ரொம்ப வேகமாக வளருது. அது அறிவியலின் வளர்ச்சியை நம்ம கட்டுப்படுத்த முடியாது. ஒன்றை நம்ம கவனிக்கணும், அறிவியல் அறவியலாக இருக்கணுமே ஒழியாக அழிவியலாக மாறி இருக்கிறது. அதில் கவனமாக இருக்கு. இது இதை கட்டுப்படுத்துகிற ஆற்றல் மானுடனுக்கு இருக்குது, மனிதனுக்கு இருக்குது. அப்போ அதில் கவனமாக இருக்கணும். அதை வளர்ச்சியாக தான் பார்க்கணும், அதை பரிணாமத்தின் வளர்ச்சியாக தான் பார்க்கணும். அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தணுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திக்கணும். அதை நான் அறிவியலின் வளர்ச்சியாக தான் பார்க்குறேன். அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா என்ன வேணாலும் செய்யலாம், அதிகாரத்தில் இருக்கனால எல்லாரும் இசைந்து வந்துடுவாங்க, நம்ம சொல்கிறத கேட்பாங்கங்கிற ஒரு கொடுங்கோன்மை போக்கு இருக்குல்ல. சர்வாதிகாரம்னு சொல்ல முடியாது, அதை சர்வாதிகாரம்னு சொல்ல முடியாது. கொடுங்கோன்மை போக்க எதிர்க்க யாருமே இல்லைன்னு தாண்டோன் தினமாக செய்கிற எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு இருக்க முடியாது. நீங்கள் உயர்ந்த ஒரு பதவிக்கு போயிட்டதுனால நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு ஒன்றும் இல்லை. அதுக்கு பேர் ஜனநாயகம்னு இல்லை. நீங்கள் திறக்கிறீங்க, அவசர அவசரமாக திறக்கிறீங்க. அது வந்து
வீர சவர்க்கர் அந்த பிறந்த நாளில் நாங்கள் திறக்கிறோன்றீங்க, அப்படி ஒன்று அரசு அறிவிக்கலைனாலும் அது காரணம் தான். அதான் இந்த நாட்டினுடைய நீங்கள் சொல்ல ஒடுக்கப்பட்ட மக்களில் ஒருத்தரை தேர்வு பண்ணியிருக்கோங்கிறீங்க, பழங்குடி மக்களில் கொண்டு வந்திருக்கிறீங்க, அவருக்கு ஏன் அழைப்பு கொடுக்கலைன்னா அதுக்கு வேறு வேறு காரணம் சொல்லுங்க. இதெல்லாம் பெரிய விஷயமாங்கிறீங்க. இந்த பிரதமர் பேர் இல்லாமல் நாங்கள் ஒரு விஷயம் நடத்தினா நீங்கள் அதெல்லாம் பெரிய விஷயமா இருந்தேன். இங்கே சதுரங்க விளையாட்டு போட்டி நடந்தது, சில பதாகையில் முதல் பிரதமர் படம் போடல, அதுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணீங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாங்க அப்படின்னு நாங்கள் சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? இது குடியரசு நாடு, இது மக்களாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட நாடு. மக்களாட்சியின் தலைவன் யார்? குடியரசின் தலைவர். முதல் குடிமகன் யார்? முதல் குடிமகனுக்கே நீங்கள் வந்து அழைப்பு கொடுக்கல, அவரை மதிக்கலை அப்படின்னா இது என்ன ஜனநாயக நாடு? இது அதை எதிர்க்கணும், அதை வரவேற்கணும். அந்த எதிர்ப்பை அம்மா அம்மா மம்தா பானர்ஜி, தம்பி அகிலேஷ் எதிர்த்தா, அதுக்கு ஐயா ஸ்டாலின் எதிர்த்து திமுக எதிர்த்தா, அதுக்கெல்லாம் வரவேற்கிறார், அதுக்கு பாராட்டுகள். அது அண்ணன் நீங்கள் இங்கே கிளீன் இந்தியா இருக்க வழியாக கிளீன் இந்தியா இல்லை. நம்ம ஆளுக வந்து மரக்கன்று நடுவோம், மரக்கன்று நடுவோம் பேசுவாங்களோ, மரம் நடுவோம் மழை பெறுவோம்னு போடுவாங்களோ இல்லையா, அதோட அவங்க சமூக பொறுப்பு முடிஞ்சிருது. மரக்கன்று நடணும், மரத்து நிழலில் எல்லோரும் வண்டியை நிறுத்த ஆசைப்பட்றோம், அதுக்கு ஒரு மரம் நடணும்னு ஆசைப்படணும், நிழலில் நிற்கணும்னு ஆசைப்பட்றோம், அதுக்கு ஒரு மரம் நடணும்னு விரும்பணும். அது பல தடவை சொல்லிட்டேன், வங்காரி மாதா ஐஸ்வரா, நீ பூமியில் பிறந்ததுக்கு ஒரு மரக்கன்று நட்டு வச்சு வளர்க்கலைன்னா நீ பிறந்ததே வீண் பயனற்றவன் நீன்னு சொல்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்யணும். நீங்கள் இப்போ சொல்கிறீங்க வெயில் அதிகமாக இருக்குன்னு, தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய மதிப்பிற்குரிய ஐயா ராமதாஸ் ஐயா அவர்களும் கொடுத்துருக்காங்க, நானும் அறிக்கை கொடுத்துருக்கேன். இன்னும் ஜூன் மாதம் வந்தும் கூட வெயிலினுடைய தாக்கம் குறையலை, உங்களுக்கு தெரியுது. நான் பத்து நிமிஷம் நிற்கிறேன். இங்கே பல பள்ளிக்கூடங்கள் ஆஸ்பத்திரி சீட்டில் தான் இருக்குது, பல பள்ளிக்கூடங்கள் ரொம்ப மின் விசிறி ஏசியெலாம் இல்லை. அந்த மாதிரி நிலைமையில் பெரிய தனியார் பள்ளிக்கூடங்கள்னா குளிர் விட்டிருக்கலாம். நீங்கள் பள்ளிக்கூடத்தை இப்போ திறக்கிறதுக்கு ஒன்றாந்தேதி திறக்கிறது 15 நாள் தள்ளி வெப்பம் தணிந்த பிறகு திறக்கிறது நல்லது, இல்லைன்னா பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் வெப்பத்தில் கொப்பளம் வந்து அம்மை நோய் வந்து பெரிய பாதிப்புக்கு ஆளாயிருவாங்க. அதை ஐயா மருத்துவர் ஐயா சொன்னது இப்போ நாங்கள்லாம் கேட்குறோம். அது ஒன்றே தம்பி அன்பில் மகேஷ் வந்து இல்லை இல்லை சொன்னது சொன்னால் தான் ஒன்றாந்தேதி திறப்போம், அன்றைக்கே புத்தகங்கள்லாம் விநியோகம் சொல்லலாம், அவ்வளவெல்லாம் பிடிவாதம் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து எல்லாத்தையும் மக்கள் நலனில் இருந்தால் சிந்திக்கணும். எங்களுக்கு ஒன்று நீங்கள் பள்ளிக்கூடத்தை தாமமாக திறக்கணும்னு ஒன்றுதில்லை, பிரச்சனை வந்துருச்சுன்னா அப்போ நீங்கள் தான் எதிர்கொள்ளணும். அதில் ரெண்டு குழந்தைகளுக்கு வந்து வெயிலின் தாக்கத்தினால நோய் வாய்ப்பட்டா அதுக்கப்புறம் யார் பொறுப்பு இருக்கிறது? கொரோனா நேரத்தில் நீங்கள் மூணுங்கல்ல, அதனால் என்ன பாதிக்கப்பட்டுருச்சு? அது அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு செய்யணும். அதை தம்பி மகேஷுக்கு நான் வந்து அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். ஆமாம், அதானே நீங்கள் இவங்களே நீராபானம் கொடுக்க விற்கலான்னாங்க, ஆனால் அது நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. நீங்கள் அருகில் இருக்கிற மாநிலங்களை எடுத்து பார்த்துக்குறங்க தம்பி, கேரளா அல்லது புதுச்சேரி அல்லது கர்நாடகா ஆந்திரா, இந்த மாநிலங்களெல்லாம் கல் இருக்கா இல்லை, தென்னங்கல் பனங்கல் இருக்குதா இல்லையா? அந்த டாஸ்மார்க்கும் இருக்குது, மதுக்கடையும் இருக்குது, சீமச்சரக்கும் விற்கிறாங்க, ஆனாலும் இந்த கல் கடை திறந்து விட்டுருக்காங்கல்ல, நீங்கள் ஏன் திறந்து விடலை? அதுக்கு ஒரே காரணம் தான் இருக்குது, அந்த மாநில முதல்வர்களுக்கென்று சொந்தமாக சாராயாலை இல்லை. இந்த மாநிலத்தை ஆண்ட முதல்வர்களுக்கு அவருடைய பினாமிகளுக்கு சாராய ஆலை இருக்குது. அப்போ கல்லுக்கடையும் திறந்து விட்டால் இந்த வியாபாரம் குறைஞ்சிரும், அப்போ அவர்களுக்கு வருகிற லாபம் குறைஞ்சிரும். அதனால கல்லை மதுவாக்கி இந்த பீர் பிராண்டி விஸ்கி ரம் ஜின்னையெல்லாம் புனித நீராக்க வேண்டிய அவசியம் அவர்களுக்கு இருக்குது, இவ்வளோதான். அப்போ அதனால் நாங்கள் வந்தால் அதை திறப்போங்கிறோம். கல் சங்க இலக்கியத்திலிருந்து இருக்குது. கல் உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது, நான் சொல்லலை, அரசியல் சாசனமே சொல்லுது. அப்போ அதை நீங்கள் கவனத்தில் எடுத்துகிட்டு செய்யணும், அதை தான் நம்ம சொல்லணும். நாங்கள் வந்தால் இதை மூடுவோம், அதை திறப்போம். பதநீர் இறக்கிட்டு இருக்காங்க, பதநீர் இறக்கிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி கருப்பட்டி சொசைட்டின்னு ஒன்று வச்சுருந்தாங்க, அதுக்கு ஒரு கூட்டுறவு இது வச்சுருந்தாங்க, அதில் இருந்து கருப்பட்டியை வாங்கி அரசு இது பண்ணாங்க. நீங்கள் நெல்லையே நம்ம ஆளுங்க எப்படி கொள்முதல் செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும், அது எப்படி தெருவில் முளைச்சி கிடக்குன்னு, அதனால் அதெல்லாம் மூடிட்டாங்க இப்போ. அப்போ இனி வரும் காலங்களில் நம்ம அதை செய்யணும், அதில் பெரிய சந்தை இருக்குது, அதை நோக்கி அரசு போகலை. அவர் எங்க கொடுத்தாரு? அதுக்கு மாபெரும் எழுச்சி மிக்க போராட்டத்தை மக்கள் நடத்தினாங்க, உங்களுக்கு தெரியும், அது இளைஞர்கள் மாணவர்கள் எல்லாரும் சேர்ந்து நடத்தின போராட்டத்தின் விளைவு தான். அதில்
அங்கே கேஎம் ஜோசப்புங்கிற அந்த ஒரு பெருந்தகை அவரை ஒட்டி இருக்கிற அவர் ஒரு நேர்மையான நீதிபதி தான் இதுக்கான தீர்ப்பை வழங்குறாரு. அவருக்கு தான் அது இது போய் சேரணும். நான்லாம் பயந்தேன், எங்கடா ஒழிச்சு விட்ருவாங்களோன்னு. அது எதிர்பாராத விதமாக நம்ம எப்படி என்ன நினச்சோமோ அதுக்கான தீர்ப்பு வந்துச்சு. அதில் மகிழ்ச்சி தான். அந்த பெருமை முதல்வருக்கு கிடைக்குதுன்னா அது கடைசி அடி இருக்குல்ல, அதில் தான் கல் ரெண்டாக உடையுது. அந்த கடைசி அடியில் தான் உடஞ்சதுன்னு நீங்கள் பேசக்கூடாது. அதுக்கு முன்னாடி அடித்த ஒவ்வொரு அடியும் இந்த உடையிறதுக்கான முயற்சி தான். அதில் கடைசியாக அடித்தவர் அவர் அப்படின்றதுனால அந்த பெருமையெல்லாம் அவருக்கு போகுதுன்னா சரி, மகிழ்ச்சி தான். எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடக்கணும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அவங்க ஆள்ற மாநிலங்களில் இந்த சரக்கு விற்கப்படுதா இல்லையா? அவங்க ஆள்ற மாநிலங்கள்லையும் இருக்குது, கர்நாடகாலையும் இருக்குது, ஆண்டாங்க ஆள்ற மாநிலம் இந்த டாஸ்மார்க்குங்க பேரிலாலும் இருக்குதுல்ல, அரசு மதுபான கடைகள் இருக்குது, அதை போய் பேசல. இப்போ இங்கே அவங்களுக்கு வந்து எதை சொல்லி நம்ம நகரணும்னு அவங்களுக்கு இல்லை, நகர வழி இல்லை. அதனால் இந்த கள்ளச்சாராயத்தை எடுத்துக்கிட்டு பேச மகிழ்ச்சி. சரிப்பா ஐயா, பார்க்கணும் வணக்கம்.